நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில ஆமாங்க 50-80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழகத்தில் ஒரே கட்டமாக வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வாக்காளர் சொந்த ஊர் சென்று வாக்களிக்கவும் வாக்களித்த பின் மீண்டும் வேலை செய்யும் இடத்திற்கு திரும்பவும் சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி மொத்தம் 10,214 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் வழக்கில் மயிலாப்பூர் சாந்தூமில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்கள், தொழில் கூட்டாளிகளின் வீடு, அலுவலகங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை தீநகரில் உள்ள இயக்குநர் அமீர் அலுவலகம், சேத்பட்டு வீடு ஆகியவற்றிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அரசு பஸ்ஸும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியாகினர், மேலும் ஒருவர் படுகாயமடைந்தனர். விபத்து காரணமாக கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காங்கிரஸ் கட்சிதான் முக்கிய காரணம். அவர்களின் ஒரே குறிக்கோள் கமிஷன் வசூலிப்பது அல்லது திட்டங்களை தடுத்து நிறுத்துவது மட்டும்தான் என்றார். பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கூறுகையில், காங்கிரசின் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் அறிக்கை போல் உள்ளது என்றார். பிரதமரின் விமர்சனத்திற்கு எதிராக இந்திய தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சல்மான் குர்ஷித், முகில் வாஸ்னிக், பவன் கேரா உள்ளிட்டோர் புகார் அளித்துள்ளனர். மாலத்தீவில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தீவிர பிரச்சாரம் நடந்து வருகிறது. முன்னாள் மந்திரி மரியம் ஷியூனா எதிர்க்கட்சியிடம் மாலத்தீவு மக்கள் விழ விரும்பவில்லை என பதிவிட்ட படம் சர்ச்சையை கிளப்பியது. அதில் இந்திய தேசிய கொடியில் இடம்பெற்றிருக்கும் அசோக சக்கரத்தை அவமதித்ததாக கண்டனம் எழுந்த நிலையில் தனது பதிவுக்கு அவர் மன்னிப்பு கோரினார். நடப்பு ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நேற்று நிகழ்ந்தது. முழு சூரிய கிரகணத்தை கனடா, மெக்சிகோ, அமெரிக்காவில் உள்ள மக்கள் கண்டு களித்தனர். இது தொடர்பான புகைப்படங்களை நாசா வெளியிட்டது. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் இந்த கிரகணம் தெரியாது என அறிவிக்கப்பட்டிருந்தது. IPL தொடரின் 22வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் நேற்று மோதின. முதலில் ஆடிய கொல்கத்தா 9 விக்கெட்டுக்கு 137 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அடுத்து ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ருத்ராஜ் கேக்வாட் அரை சதம் அடிக்க 17.4 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து 141 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது.